அன்பினியவர்களே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் சென்னை அதுலேருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரெக்ரூட்மெண்ட் 2020-21 வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு. இது வந்து ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான். இது ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் ஒன்று வந்து இன்கம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், மொத்தம் 12 போஸ்ட்டு. சேலரி 9300 பேசிக்கு, 34800 ப்ளஸ் கிரேடு பே 4600. ரெண்டாவது போஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, 16 போஸ்ட்டு, 5200 பேசிக்கு, 20200 ப்ளஸ் கிரேடு பே 2400. அடுத்தது மூணாவது போஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், மொத்தம் 10 போஸ்ட்டு, 5200, 20200 ப்ளஸ் கிரேடு பே 1800. அடுத்தது நீங்கள் இதில் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா www.incometaxindia.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலையோ www.tnincometax.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலையோ நீங்கள் போய் அப்ளிகேஷனை ஃபார்மை இறக்கி இதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 17/1/2021 இரவு 11:59 நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை போட்டுடணும். ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, அதிகபட்சம் 25 வயசு. 1/4/2020 அன்னைக்கு அதிகபட்சமாக 25 வயசு இருக்கலாம். அதாவது 1/4/1995 முன்னாடியோ 31/3/2002 அப்புறமா பிறந்திருக்கக்கூடாது. அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் வந்து மேக்ஸிமம் 5 வருஷம் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு, 10 வருஷம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு, 5 இயர்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட்டு இருந்தால் அவன் அதில் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டகரி 1-2 மினிமம் பேச்சுலர் டிகிரி ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கியிருக்கணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டு. கேட்டகரி 3 மினிமம் பாஸ் இன் மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட்டு, அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து 2020, 2019, 2018, 2017 இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில், ஒலிம்பிக் இல்லைனா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயோ, இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ஈவெண்ட் ஆஃப் ரீஜனல் இம்பார்ட்டன்ஸ் லைக் ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், அப்ரோ ஏஷியன் கேம்ஸ் அதிலேயோ, அதர் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ஈவெண்ட் லைக் எஸ்ஏஎஃப் கேம்ஸ் அதிலேயோ, டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் லெவல் சீனியர் லைக் நேஷ்னல் கேம், நேஷ்னல் ஃபெடரேஷன் கேம் எக்ஸெட்ரா. அடுத்தது 5வது டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் லெவல் ஆஃப் ஜூனியர் அந்த கேட்டகரியிலையோ, 6வது இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடந்த விளையாட்டு போட்டிகள், 7வது நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸ் பள்ளி விளையாட்டு போட்டிகள்லையோ, 8வது நேஷ்னல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டிரைவ் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த லிஸ்ட் ஆஃப் கேம்ஸு ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க, அதை இப்போ உள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். உள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அது என்ன அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. வேலை தேடிக்கொண்டிருக்கும், விளையாட்டை மையமாக கொண்டிருக்கும் இனிய இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையும்படி அன்புடன் எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.